இந்த உலகத்தில் கடவுளுடைய படைப்பில் எல்லாமே அரிதான விஷயந்தாங்க. தெய்வங்களுடைய அதீத சக்திகளை பற்றின பல்வேறு விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சதுரகிரி மலையில் 18 சித்தர்களும் காற்றாய் உழவும் ஒரு அதிசயத்தை அங்கு மலைப்பயணம் செஞ்ச ஒரு இளைஞருக்கு அரிதான அந்த காட்சி கிடைச்சிருக்கு. அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களும் சதுரகிரி மலையை பற்றின பல்வேறு ஆச்சரியமான தகவல்களும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தெய்வ நம்பிக்கைகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம் முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதன் பின்னணியில் இருக்கிற அறிவியல் உண்மைகளையும் அரிய தத்துவங்களையும் வழி வழியாக தங்கள் சந்ததியினருக்கு கூறி கடைபிடிக்கும் பழக்கத்தையும் செஞ்சிருந்தாங்க. மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலுக்கு விருதுநகர் வழியாக செல்வது எளிமையான பாதைங்க. இங்கிருக்கிற மலைக்கோவிலில் தான் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம்னு இரண்டு சுயம்புலிங்கங்கள் இருக்கு. தெய்வ நம்பிக்கைகள் சார்ந்த அப்படி ஒரு விஷயந்தான் இந்த மலைகளில் ஏறி அங்கு தெய்வங்களை வழிபடுவதுங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் அருளும் மலையாக இருந்து விட்டால் அங்கே சென்று வழிபட பலரும் விரும்புவாங்க. அப்படி பக்தர்கள் பலரும் சதுரகிரி மலைக்கு சென்று அங்கிருக்கிற இறைவனையும் சித்த புருஷர்களையும் வழிபடுவதை இன்னும் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். திசைக்கு 4 மலைகள் என 16 மலைகள் சமமாகவும் சதுரமாகவும் அமைஞ்சிருப்பதனால தான் இதுக்கு சதுரகிரி மலைன்னு பெயர் வந்திருக்கு. இந்த மலையானது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு மலை தாங்க. இங்கு அமைஞ்சிருக்கும் கோயிலை தரிசிப்பதற்கு பக்தர்கள் ஏராளமான நபர்கள் வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே மூலிகைகள் நிறைந்த மலைக்குன்றும் இருக்குது. அதுக்கு பேர் தான் சஞ்சீவி மலைன்னு சொல்கிறாங்க. மேலும் மகாலிங்கம் கோயில் பக்கத்திலேயே 18 சித்தர்கள் கோவிலும் இருக்குது. நம்ம மேலே குறிப்பிட்டது போல் மலையேறும் நபர் ஒரு வயதான முதியவரை பார்த்துருக்காரு. அவர் வெட்ட வெளியை பார்த்து கும்பிட்டு கொண்டிருந்திருக்காரு. அவரை தவிர வேறு யாரும் அப்படி செய்யலைங்க. அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக மலையேறும் நபர் அந்த பெரியவரிடம் ஐயா தாங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு விவரம் கேட்டிருக்காரு. அதற்கு அந்த பெரியவர் அதுதான் தவசிப்பாறை, அங்கே ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ளே தவழ்ந்து கொண்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 பேர் உட்காரும் அளவுக்கு இடம் இருக்கும், அங்கே ஒரு லிங்கம் இருக்கு. இப்போது கூட 18 சித்தர்களும் அங்கே வந்து வழிபடுவதான் நம்பிக்கையும் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் நாம் அங்கு செல்ல வனத்துறையினுடைய அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இங்கிருந்து கும்பிடுறீங்கன்னு பதிலளிச்சிருக்காரு. இப்படி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் அந்த கோயில் பூசாரின்னு. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரி, மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் அதிகமாக வந்து தரிசனம் பண்ணுறாங்க. இப்படியாக பல்வேறு நபர்களுக்கு 18 சித்தர்களுடைய தரிசனம் கிடச்சிருக்கு. இங்கே ஓடிட்டுருக்கிற நீர் வெறும் தண்ணீர் மட்டும் இல்லைங்க, பல்வேறு மூலிகைகளை கொண்ட மருத்துவ குணம் கலந்த தீர்த்தம் கூட சொல்லலாம். இங்கிருக்கிற மூலிகை காற்றால் நாள்பட்ட நோய்களும் குணமாகுது. இதற்கு அடையாளமாக சித்த மருத்துவர் பலர் இங்கு வந்து தங்களுக்கு தேவையான மூலிகளை பறித்து செல்வதையும் நம்மால் காண முடியுது. இப்படியாக ஒரு மலையேறும் நபருக்கு ஏற்பட்ட அனுபவம் நம்மளை உண்மையாலும் பிரமிக்க வைக்குதுங்க. இப்படியான அனுபவம் நமக்கும் வேணும் அப்படின்னா நம்மளும் சதுரகிரி மலைக்கு சென்று 18 சித்தர்களுடைய அருளை பெறுவோமாக. Thank you friends, thank you for watching this video.